வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதோடய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பேசுவோம். போன வீடியோவில் நம்ம தெளிவாக சொன்னோம் காலேஜ் செலெக்ஷனுக்கு என்னென்ன க்ரைட்டீரியான்னு. அதில் நான் திரும்பவும் பின் பாயிண்ட் பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று தான், நாக் அக்ரிடேஷன், என்பிஏ அக்ரிடேஷன், என்ஐஆர்எஃப் ரேங்கிங், இது மூணு இருக்கிற காலேஜை சூஸ் பண்ணி அது மூலிமா காலேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து வளர்ந்து வரக்கூடிய துறை மட்டும் இல்லை, அதுதான் வந்து இன்ஜினியரிங்கோட கோர் பிரான்ச். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கிறது இன்ஜினியரிங்கில் ஒன் ஆஃப் த கோர் பிரான்ச். இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட பண்ணலாம், எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். சார், இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்தில் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது இல்லாமல் நம்மளோட டெய்லி வாழ்க்கை கிடையாது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸோடையும் எலக்ட்ரானிக்ஸ் கேட்கெட்ஸோடையும் இருக்கிறோம். இது ஃபங்க்ஷன் ஆகணும், இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் ரொம்ப அவசியம். அதனால் இதோட வாய்ப்பு ரொம்ப அதிகம். வரக்கூடிய காலங்களில், குறிப்பாக அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 50,000 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது ஃப்யூச்சர் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக இருக்கும். சார், இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நம்ம பேசிக்காக பார்க்குற விஷயம், நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் சார், எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும், நான் எப்படி என்னென்ன வேலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க சில பேசிக் ஸ்கில்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன், டெவலப், மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே வரக்கூடியது தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இது இல்லாத எந்த பிளான்ட்டும் கிடையாது. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நம்ம இப்போ மெயினாக பார்க்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இ வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து டாமினேட் பண்ண போகுது. இ வெஹிக்கிள்ஸ், அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ், இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியிலும் அதிகமாக தேவைப்பட போகிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரும். ஸோ அதனால் இப்போ படிக்கிற பசங்க ஃப்யூச்சரில் ஆட்டோமொபைல், இப்போ ஹுண்டாயில் பார்த்திங்கன்னா, ஒரு ஹுண்டாயில் வந்து கோனா, ஹுண்டாய் கோனாங்கிற கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கலில் எலக்ட்ரிக் கார் ஃபஸ்ட்டு கார் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனியும் இ வெஹிக்கிள்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 1,00,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வேலைவாய்ப்பு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிது. ஏன்னா இன்றைக்கி வந்து BS4லேருந்து BS6க்கு மாறிட்டோம், பாரத் ஸ்டாண்டர்ட் 4லேருந்து பாரத் ஸ்டாண்டர்ட் 6க்கு மாறியிருக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 2022-2023 நம்ம இ கார், இ பைக்கு, இ பஸ் இதெல்லாம் நம்ம ரோட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இ வெஹிக்கிள்ஸில் அதிகமான ரோல் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த இ கார், இ வெஹிக்கிள்ஸ் வர்றதுனால என்ன அடுத்த அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஊரில் எப்படிலாம் பெட்ரோல் பங்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இனிமேல் பேட்டரி ரீசார்ஜ் ஸ்டேஷன் ஒன்று வரப்போகுது. இப்போ எங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கோ அது பக்கத்தில் பேட்டரி ரீசார்ஜ் ஸ்டேஷன் வரப்போகுது. அந்த பேட்டரி ரீசார்ஜ் ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட தேவை அதிகம். ஏன்னா ரீசார்ஜ் ஸ்டேஷனில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது வந்து பேட்டரி. ஸோ அந்த பேட்டரி பவர் இல்லை பேட்டரி மேனேஜ்மெண்ட் பற்றி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வந்து பேட்டரி பவர் ஸ்டேஷன் அது பேட்டரி ரீசார்ஜ் ஸ்டேஷனில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கலாம், இல்லை அங்கே நீங்கள் இன்ஜினியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இது இல்லாமல் இந்த இ வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸில் ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் வந்து டெஸ்லா மோட்டார்ஸ். இதை டெவலப் பண்ணது வந்து டெஸ்லா மோட்டார்ஸோட ஃபவுண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இவான் மாஸ்க். அவர் கண்டுபிடிச்ச அந்த இ வெஹிக்கிள், இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் வெஹிக்கிள் இன் த இன் அரவுண்ட் த குளோப். நிறைய பேர் சொன்னாங்க அந்த இ வெஹிக்கிள்ஸில் வந்து ஹெவி குட்ஸ் எல்லாம் கேரி பண்ண முடியாது, லாரி இதெல்லாம் பண்ண முடியாதுன்னாங்க. ஆனால் அந்த மித்தியும் பிரேக் பண்ணி இவான் மாஸ்க்கை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. அதனால் ஃப்யூச்சருங்கிறது இ வெஹிக்கிள்ஸ், அதில் இ பஸ்ஸு, இ காரு, அண்ட் தென் இ கண்டெய்னர்ஸ், இது எல்லாமே வரப்போகுது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இ வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப க்ரீனாக இருக்க போகுது. இந்த கார்பன் எமிஷன் குறையிறதுனால நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹசார்டஸ்லாம் குறைய போகுது, ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும், அதனால் பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை என்டையர் குளோப் இஸ் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து
இந்த கம்பெனிக்கு பேர் க்ரீன் கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எடுக்கிற முயற்சி என்னென்னா, இட் இஸ் எ க்ரீன் இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது, அண்ட் மோரோவர் நம்ம ஃபாசில் ஃபியூல் யூசேஜை அவாய்ட் பண்ணிவிட்டு பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம். இதில் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக சோலார் பவரை யூஸ் பண்ணி கார்ஸு, டூ வீலர்ஸு இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான ரிசர்ச் நிறைய போயிட்டுருக்கு. இந்தியா, சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எல்லா இடத்துலையுமே ஆர்&டியில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் இவெஹிக்கிள்ஸ், அட்டானமிக்ஸ் வெஹிக்கிளில் குறைஞ்சது 30,000-50,000 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க, அலாங் வித் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். சார், அடுத்த பாயிண்ட்டு நம்ம எங்கே மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஊரில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயம் எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து எடுப்போம், நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஹைட்ரோ பவர் பிளான்ட் இந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு சோலார் பவர், அதுதான் க்ரீன் எனர்ஜின்னு சொல்கிறோம், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை எடுத்து நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எனர்ஜி ஜென்ரேஷன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சோலார் பவர் கம்பெனிஸ், விண்டு கம்பெனிஸ், தெர்மல் பவர் கம்பெனிஸ், இது நியூக்ளியர் பவர் கம்பெனிஸ் இது எல்லாத்துலேயுமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட ரோல் அதிகம். ஸோ நீங்கள் படிக்கும்போது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் நல்லா தரவாக தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் இந்த பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸ் 4 டொமைனில் போகலாம், தெர்மல், நியூக்ளியர், சோலார், விண்ட் எனர்ஜி, இந்த 4 டொமைன்லேயும் உங்களுக்கான வாய்ப்பு அதிகம். இது வளர்ந்து வரக்கூடிய ஃபீல்டு. சில பேர் சொல்லுவாங்க, சார் விண்டு கம்பெனிலாம் இப்போ வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி வந்து சோலார் பவர் பிளான்ட் கவர்மெண்ட்டே நிறைய என்கரேஜ் பண்ணுது, நிறைய சோலார் பவர் பார்க்கே இருக்குது. அதனால் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா, இந்த சோலார் பவர் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் சோலார் பேனல் வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண போகிறோம். க்ரீன் பவர், நம்ம வந்து சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை நம்மளோட தேவைக்கு யூஸ் பண்ணுற காலம் வெகு விரைவில் வரும்போது, அப்போ வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட ரெக்கயர்மெண்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ரெண்டாவது ஆப்ஷன்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு பவர் இண்டஸ்ட்ரி, பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரி. இதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு எங்கே சார் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப், உதாரணமாக நீங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் துபாயெலாம் போனீங்க அப்படின்னா, துபாய், சவுதி அரேபியாவில் எலக்ட்ரிக்கல் ஆடிட்டிங் அண்ட் பிளானிங் அண்ட் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, இந்த ரெண்டு ஏரியாவிலையும் ரொம்ப அதிகமான டிமாண்ட் இருக்குது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஆடிட்டிங் அண்ட் பிளானிங். இங்கே என்ன சார் பண்ணுவோன்னா, எலக்ட்ரிக்கல் டிராயிங், இப்போ பெரிய பெரிய ஷாப்பிங் மால், பெரிய பெரிய டவர், என்க்ளேவ்லாம் கட்டும்போது எலக்ட்ரிக்கல் டிராயிங் இருக்கணும். அந்த டிராயிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் ஒயரிங்கே பண்ணுவாங்க. ஸோ அதனால் எலக்ட்ரிக்கல் ஆடிட்டிங் அண்ட் பிளானிங், அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணும், உங்களுக்கு பவர் எலக்ட்ரிசிட்டி எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கோ அந்த இடத்துல வந்து சேஃப்டி மெஷர்ஸை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பார்க்கணும். ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் சேஃப்டிங்கிற டிபார்ட்மெண்ட் ஒன்று எல்லா கம்பெனிலையும் இருக்கும், அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட ரோல் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டுலேயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு அதிகம். இதுக்கடுத்து இன்னும் முக்கியமான விஷயம் நண்பர்களே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து ஹவுஸ் ஒயரிங் ஆர் ரெசிடென்ஷியல் ஒயரிங்னு சொல்லுவாங்க. இந்த ஹவுஸ் ஒயரிங் ஆர் ரெசிடென்ஷியல் ஒயரிங்கிறது வந்து பேசிக்காக ஒரு வீடு ஒயரிங் பண்ணுறதுலேருந்து ஒரு டவர் இல்லை ஒரு என்க்ளேவ் ஒயரிங் பண்ணுற வரைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒயரிங், இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட என்டையர் பிளான்ட்டையும் நம்ம எலக்ட்ரிசிட்டி வச்சு கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கு ஒயரிங் இருக்கணும், அந்த சர்க்கியூட்ஸை டிசைன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ அதனால் ரெசிடென்ஷியல் ஒயரிங், அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஒயரிங், இது ரெண்டுலேயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கான டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. நான் இது இல்லாத நமக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் சார், இப்போ ஐடி பசங்களாம் வந்து சாஃப்ட்வேர் வந்து சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்இசிஎல், விப்ரோ இப்படிலாம் வேலைக்கு போகிறாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்குமா? கண்டிப்பாக ட்ரிபிள் இ படிக்கிற பசங்களும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போகலாம். இது இல்லாமல் ட்ரிபிள் இ படிக்கிற பசங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சில டெசிக்னேட்டட் ஜாப்ஸ் இருக்குது, அதை அவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உதாரணம் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து அசிஸ்டன்ட் என்ஜினியர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. இப்போ பிஇ படித்த பசங்க
அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வர்றதுக்கு எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வர முடியும். இது வந்து கவர்மெண்ட் ஜாப். இது எல்லாமே டாட் போர்டு, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, இதுலேயும் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து டைரக்ட் பொசிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஎன்ஜிசி, ஐஓசி, என்எல்சி, என்டிபிசி, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்த மாதிரி இருக்கிற லீடிங் பப்ளிக் செக்டர் கம்பெனியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் டெசிக்னேட்டட் போஸ்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கான டெசிக்னேட்டட் போஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதை பேஸ் பண்ணி உங்களுக்கான வாய்ப்பு அதிகம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரணும் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, IEEE முடித்ததுக்கப்புறம் பொதுவாக நீங்கள் எம்டெக் படிக்கணும் இல்லை எம்இ படிக்கணும். எம்இ படிச்சுட்டு கேட் ஸ்கோர், நீங்கள் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆன் இன்ஜினியரிங், இந்த கேட் ஸ்கோரில் வந்து நல்ல பர்சன்டேஜ் 90% மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னாலே பப்ளிக் செக்டர் கம்பெனியில் உங்களுக்கு ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ படிக்கும்போதே செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒன்று அது மூலிமா மாஸ்டர்ஸ் போகணும், இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ இதை இல்லாமல் நம்ம மெயினாக IEEE பசங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்ல வரேன். IEEE படிக்கிறதோட நீங்கள் சில சாஃப்ட்வேரை சேர்த்து படிக்கணும். என்ன சார் சாஃப்ட்வேர், இப்போ நான் இவங்கெல்லாம் C++ ஜாவா .NET படிக்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி படிக்கணுமா? படிக்கலாம், தப்பு இல்லை, அது கோடிங் ரிலேட்டட். ஆனால் IEEEக்குன்னு சில சாஃப்ட்வேர் இருக்குது, அது நான் சில விஷயத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு IEEE படிக்கிற பையன் படிக்கும்போது MATLAB அப்படிங்கிற சாஃப்ட்வேர், MATLAB, LabVIEW, இந்த ரெண்டு பார்க்கணும். MATLAB, LabVIEW, PLC, ஸ்கேடா. இந்த PLCங்கிறது ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்ஸ், ஸ்கேடாங்கிறது சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்யூசேஷன். ஸோ PLCங்கிறது ஹார்ட்வேரு, ஸ்கேடாங்கிறது சாஃப்ட்வேரு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா PLC ஸ்கேடா சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. இது ஓவரால் ஆர்கனைசேஷனோட ப்ராசஸ் ஆட்டோமேஷனை மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். ஸோ PLC ஸ்கேடா, LabVIEW, MATLAB, இந்த மூணு சாஃப்ட்வேரும் நீங்கள் படிக்கும்போதே நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டீங்க இல்லை ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு மல்டிநேஷ்னல் கம்பெனிலேயும் எல்லா கம்பெனிலையுமே உங்களுக்கு காத்திருக்கு. அதனால் நீங்கள் IEEE படிக்கும்போது எந்த காலேஜில் MATLAB, LabVIEW, PLC ஸ்கேடா இது மூணும் சொல்லித்தராங்க அப்படிங்கிற காலேஜை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாஃப்ட்வேர்லாம் நான் படிக்கிறேன் சார், இந்த சாஃப்ட்வேர் படித்ததுக்கப்புறம் நான் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்காக நார்மலாக இந்த சாஃப்ட்வேர் யூசேஜ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் படிக்கிற காலேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை வந்து அவங்க இண்டஸ்ட்ரியல் விசிட் கூப்பிட்டு போகணும். இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டும்போது அங்கே என்ன மாதிரி, அங்கே என்ன சிஸ்டம் இருக்குது, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், IEEE படிக்கிற பசங்க வெறும் சாஃப்ட்வேர் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிறத விட இன்னும் சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா டெம்பரேச்சர் அனலைசர், இப்போ நீங்கள் நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா டெம்பரேச்சர் அனலைசர்னு ஒன்று இருக்கும், பவர் குவாலிட்டி அனலைசர், பவர் குவாலிட்டி அனலைசர், டெம்பரேச்சர் அனலைசர், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சேர்ந்து படிக்கணும். IEEE படிக்கிற பசங்க இன்னொரு விஷயம், ரிமோட் சென்சிங் கான்செப்டை சேர்த்து படிக்கிறது மூலயமா உங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பவர் குவாலிட்டி அனலைசர், டெம்பரேச்சர் அனலைசர், இதை கண்டிப்பாக IEEE படிக்கிற பையன் தெரிஞ்சிக்கணும். அது எந்த காலேஜில் இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசரோடு சொல்லித்தராங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு அந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஓவராலாக அடுத்த 10 வருஷத்தில் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு துறைங்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு செட் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. எல்லா ப்ரைவேட்டு கம்பெனிலையும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் ரொம்ப அதிகம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கிற ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எலக்ட்ரிக்கல் படிக்கிற பசங்க சார் நான் வெறுமனே இந்த மாதிரி ஓஎன்ஜிசி, ஐஓசி, செயில், என்எல்சி, என்டிபிசி தான் போக முடியுமா? இல்லை, நீங்கள் மெரெயின் இன்ஜினியரிங் பையனோட கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா மெரெயின்லேயும் பார்த்திங்கன்னா மெரெயின் எலக்ட்ரிக்கல்னு ஒன்று இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கலில் மோரார்லஸ் ஒன் அண்ட் த சேம். அப்போ மெரெயின் எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் தரவாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெரெயின் ஃபீல்டுக்கும் உள்ளே போக முடியும். ஸோ அதனால் படிக்கும்போது சில விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதில் IEEE படிக்கும்போது நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்,
கோரில் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த மாதிரி பேப்பர்லாம் நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டம் மெஷர்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. அதை தாண்டி நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் முக்கியமாக மூணு விஷயம். ஒன்று மேட்லேபு, அடுத்து பிஎல்சி ஸ்கேடா, அதுக்கடுத்து லேப்யூ. இந்த சாஃப்ட்வேர்லாம் நாலேஜ் இருக்கணும். நிறைய கம்பெனியை இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிட்டு கம்பெனியில் எப்படி எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டு எந்த சிஸ்டம் வச்சு டிசைன் சிஸ்டம் மூலயமா ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க, இதையெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல கம்பெனியில் நல்ல பேக்கேஜில் செட்டில் ஆக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா கோர்ஸ்லேயுமே ட்ரிபிளி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கோர்ஸ். சில பேர் சொல்லுவாங்க ட்ரிபிளி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலையே ஃபண்டமெண்டல் கோர்ஸ் ட்ரிபிளி, கவர்மெண்ட் ஜாபுக்கும் போகலாம், ப்ரைவேட் கம்பெனிக்கும் போகலாம். இது இல்லாமல் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற ஒரு துறை வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நண்பர்களே, இதில் நான் சொன்னதை ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட்டோடு இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ட்ரிபிளிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஃப்யூச்சரில் 2025 அப்புறம் இந்தியா மட்டும் இல்லை உலகம் பூரா டாமினேட் பண்ண போகக்கூடிய வெஹிக்கிள் வந்து இ வெஹிக்கிள். இந்த இ வெஹிக்கிளில் வந்து இ கார், இ பேட்டரி கார், பேட்டரி பஸ், இந்த பேட்டரி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட தேவை அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து ரெசிடென்ஷியல் ஒயரிங், அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் ஒயரிங், இந்த ரெண்டு இடத்துலையுமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியப்படுவாங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் ஆடிட்டிங் அண்ட் பிளானிங், எலக்ட்ரிக்கல் சேஃப்டி மெஷர்ஸ், இது வந்து கவர்மெண்ட்லேயும் இருக்குது எலக்ட்ரிக்கல் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் சேஃப்டி மெஷர்ஸ் இங்கேயும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, இதில் எல்லாமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு டைரக்ட் போஸ்ட் இருக்குது. எக்ஸாம் மூலியமாக கிளியர் பண்ணி வரலாம். இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு NTPC, ONGC, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், கெயில், இந்த மாதிரி கம்பெனியில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ வாய்ப்பு இருக்கிற இந்த துறையை நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நான் கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இதில் இல்லாமல் உங்களுக்கு சில வாய்ப்பு இருக்குது. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஆடிட்டிங் கம்பெனிஸ்னு இருக்கும் உலகம் பூரா. பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆடிட்டிங் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த எனர்ஜி ஆடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படுறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். உலகத்தில் பாப்புலரான கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா E&Y, ஏர்னஸ்ட் அண்ட் யங் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ஆடிட் கம்பெனி. உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கனைசேஷனையும் அது எனர்ஜி ஆடிட் பண்ணி தே வில் கிவ் த சர்டிஃபிகேஷன். ஆக்சுவலாக இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறது யார் கொடுப்பாங்கன்னா BEE, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனர்ஜி ஆடிட்டர் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எனர்ஜி ஆடிட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த எனர்ஜி ஆடிட் சர்டிஃபிகேட் மூலயமா வந்து நீங்கள் கார்பன் ட்ரேடிங் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கார்பன் ட்ரேடிங்கிறது என்னென்னா, உங்களோட கார்பன் ஃபுட்பிரிண்ட்டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா யூஆர் எ க்ரீன் எனர்ஜி கம்பெனி. அந்த நீங்கள் வந்து கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்களுக்கு கொடுக்குற அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி பணம் பண்ண முடியும். இந்தியாவில் ஒரு சில கம்பெனிஸ் க்ரீன் இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. உதாரணமாக திருப்பூரில் ஒரு கம்பெனி இருக்குது, எக்கோ ஹைக்னு. அவங்க பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜி கம்பெனி. அவங்க கிட்டத்தட்ட 99% மேலே வந்து சோலார் பவர் க்ரீன் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி ஃப்யூச்சரில் க்ரீன் எனர்ஜி யூஸ் பண்ணுற கம்பெனி நிறையா வரப்போகிறாங்க. ஒன்றும் இல்லை சார், நம்ம வீட்டில் இருக்கிற டிவியாக இருக்கட்டும், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இது எல்லாத்துக்குமே எனர்ஜி ரேட்டிங் இருக்குது. ஏர் கண்டிஷனர் மிஷின் வாங்கும்போது அதில் 5-star ரேட்டிங், 3-star ரேட்டிங், 2-star ரேட்டிங்னு இருக்கும். இந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணி ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். 5-star ரேட்டிங் இருந்துச்சுன்னா எனர்ஜி கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் 3-star ரேட்டிங், 2-star ரேட்டிங் போனீங்கன்னா எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரேட்டிங்கில் 5-star ரேட்டிங்கில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை நம்ம வாங்கும்போது எனர்ஜியை கம்மியாக கன்சியூம் பண்ணுவோம். அது வந்து என்ன பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு நம்ம குறைக்கும். ஸோ நம்ம செலவையும் குறைப்போம், என்விரான்மெண்ட்டையும் சேஃப்கார்ட் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு அடுத்த வாய்ப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஆடிட்டிங் இண்டஸ்ட்ரியில் நிறையா இருக்குது. நீங்கள் எலக்ட்ரிக்கல் முடிஞ்சு எனர்ஜி ஆடிட்டராக வரலாம். ஸோ இப்போ நீங்கள் படிக்கும்போது எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக வரணும், இல்லை கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இருக்கணும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ், இந்த சி லைசன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்கலாம். கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக இருக்கலாம். இது வந்து அடுத்த மிக முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்களோ மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி கிடையாது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் இந்த வாய்ப்பு. ஸோ நண்பர்களே, BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் முடிஞ்சதுக்கப்புறம் சி லைசன்ஸ் அப்ளை பண்ணி அது மூலிமா நீங்கள் வாழ்க்கையில் அதிகமான பணத்தை சம்பாதிச்சு செட்டில் ஆக முடியும். இவ்வளோ அதிகமான வாய்ப்பு இருக்கிற இந்த துறையை
மாணவர்கள் தீர்க்கமாக யோசித்து தேர்ந்தெடுக்கணும். ஆனால் தேர்ந்தெடுக்கும்போது கல்லூரியினுடைய அமைப்பு ரொம்ப முக்கியம். கல்லூரியினுடைய கட்டமைப்பு, அந்த கல்லூரியில் பேராசிரியர் எவ்வளோ நாள் இருக்கிறாங்க, அந்த கல்லூரியில் லேபரேட்டரி எந்த மாதிரி இருக்குது, கல்லூரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அந்த கல்லூரியில் நான் சொன்ன மேட்ல பிஎல்சி ஸ்கேடா லேப்யூ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, ஃப்ரீக்வெண்டாக இண்டஸ்ட்ரி விசிட் கூப்பிட்டு போகிறாங்களா, அப்புறம் எந்த கல்லூரியில் வந்து சோலரிஸ் காம்படிஷன் அப்படின்னு ஒரு காம்படிஷன் இருக்குது, அந்த சோலரிஸ் காம்படிஷனுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி அந்த காம்படிஷனில் நம்மளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு எந்த காலேஜ் என்கரேஜ் பண்ணுறாங்களோ அந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணி அது மூலிமா நல்ல தரமான கல்வியை பெற்று வாழ்க்கையில் ஜெயிக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் என்னென்னைக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் போடுங்க, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.